Hello, my dear friends and viewers. Welcome back to our channel. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன் இருக்க பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம பண்ற இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களை வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டிப்ஸ் அண்ட் ஒரு ரெசிபி. வாழைப்பூவை வாங்கிட்டு இதை எப்படி கிளீன் பண்ணணும்னு தெரியலையா? ஸோ அதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை எப்படி ஈஸியாக கிளீன் பண்ணலாம் அண்ட் அதில் எப்படி கூட்டு பண்ணலாம்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ண சிரமப்படாமல் இதை நம்ம வீட்டிலையே க்ளீன் பண்ணி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்துருக்கோம். இதை நீங்கள் அட் அ டைம் ஃபுல் பூவுமே நீங்கள் செஞ்சு ஒரு வேளைக்கு சாப்பிடலாம். 3-4 பேர் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மெரூன் கலரில் ஃபுல்லாக லேயர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த பூக்களை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேயர் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். லேயர் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு உள்ளே அங்கே இருக்கிற எல்லா பூக்களையும் தனித்தனியாக எடுத்து அதை வந்து தனியாக ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ வந்து போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா லேயர்ஸும் எடுத்துருங்க. இது க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்கிறதான அந்த பால் வந்து கொஞ்சம் கையில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நம்ம கை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா லேயர்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கிற பூக்களை தனித்தனியாக முதல்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சின்ன சின்ன பூக்களிலுமே நம்ம வந்து அந்த தேவையில்லாத பாட்சை நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா அது எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் வேகவும் வேகாது, அது இல்லாமல் அது நல்லதும் இல்லை உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன பார்ட்டையும் இதை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதில் எதுவும் நம்ம க்ளீன் பண்ண போகிறதில்ல. இந்த லெஃப்ட் சைடில் நான் வச்சுருக்கேன் இல்லையா அது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பூக்கள்லாம் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து அதில் இருக்கிறதான உயரமாக வளர்ந்துருக்கிற அந்த ஒரு பார்ட்டையும், ஓகேவா, உங்களுக்கு நுனியில் ஒரு தீக்குச்சியோட அந்த மருந்து மாதிரி இருக்கும். ஸோ அந்த நுனி பார்ட்டையும் அதில் ஷார்ட்டாக இருக்கிற கவர் பண்ணியிருக்கிற அந்த லேயரையுமே நம்ம எடுத்துடணும். ஒவ்வொரு பூக்களையும் இந்த ரெண்டு பார்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை. இதை எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம், அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ ஒவ்வொரு பூக்கள்லையுமே இருக்கிற அந்த உயரமான ஒரு பார்ட்டையும் குச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதையும் ஷார்ட்டாக கவர் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டையும், ஷார்ட் அண்ட் லாங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பூக்கள்லையுமே நீங்கள் வந்து எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்ணும்போது கைகள் கண்டிப்பாக பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும், அழுக்காகவும் ஆகும். ஸோ கடைசியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நான் எல்லா பூக்களையுமே எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா எப்படி கட் பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஸோ கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இதுவுமே ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். எல்லா பூக்களையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிடலாம். ஒரு அட் அ டைமில் வந்து நீங்கள் எத்தனை பூக்களை வந்து நேராக நீங்கள் வைக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கட்டிங் டேபிள் வச்சுட்டு, நீங்கள் கட்டிங் பிளேட் வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய நைஃப், நல்லா ஒரு ஹேண்டில் வந்து நல்லா கனமாக இருக்கிறதான ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி பொடிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கூட்டு சேர போகிறதுனால உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். அந்த பருப்பு நம்ம வந்து கூட்டில் வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அதுவுமே இதுவுமே வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணலாம். எப்பவுமே வெஜிடபிள்ஸ்னாலே நம்ம முதல்ல வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவோம், ஏன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் போகக்கூடாதுன்னு. ஆனால் வாழைப்பூவை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது நல்லது, ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் இப்படி வாஷ் பண்ணலாம். ஸோ வாஷ் பண்ணியாச்சு, பருப்பையுமே நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் நான் பருப்பை கொஞ்சம் எடுத்துட்டு அது கூடவே நான் வாழைப்பூ அந்த கட் பண்ண வாழைப்பூவையும் கொஞ்சம் மிளகாத்தூளையும் உப்பையுமே ஆட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த பதத்தில் வேணுமோ எப்போ இது வேகுதோ அது வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை வேக விட்டுடலாம். நான் இதில் சிறு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிளகாய்த்தூளும் உப்பையும் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வேக விட்டுடலாம். ஸோ வெந்ததுக்கப்புறம் நடுவுலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இது வெந்துருச்சா இல்லையான்னு, இல்லை தண்ணி பத்தலையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ்வில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு தாளிப்புகளை ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு பொரிச்சுட்டு, ஸோ இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஆனியனை கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஆனியனை இதை ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த வாழைப்பூ வந்து கூட்டு வெந்ததுக்கப்புறமா நான் இந்த தாளிப்பை வந்து நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ முதல்லையே நீங்கள் அதை தாளிச்சிட்டும் வேக விடலாம், நான் வந்து கடைசியில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, வதக்கி முடித்தோம்னா நம்மளோட வாழைப்பூவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண விட்டுட்டு
அந்த தண்ணி பதம் கம்மியாகிற வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் இதை விட போகிறேன். இதை விட்டதுக்கு அப்புறமா நீங்க இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வாழைப்பூ கூட்டுங்கிறதுனால வாழைப்பூவோட அந்த லேயரையை வாஷ் பண்ணிட்டு அதுலேயே வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கிட்ஸ் இதை எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தெரியுமா? உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூடங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.